சர்வதேச யோகா தினம் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்றார் தமிழக ஆளுநர். சர்வதேச யோகா தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் யோகா நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அது மட்டுமின்றி யோகாசனத்தில் ஏற்படக்கூடிய நன்மைகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை லாலி ரோடு பகுதியில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு யோகா பயிற்சி பெற்றனர். இதில் தமிழ்நாடு ஆளுநரும் வேளாண்மை பல்கலைக்கழக வேந்தருமான R.N. ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு யோகா பயிற்சி மேற்கொண்டனர். இந்த நிகழ்வில் ஏசா யோகா மையம் உட்பட பல்வேறு யோகா பயிற்சி பள்ளியினரின் யோகாசன நிகழ்ச்சிகள் செய்து காண்பிக்கப்பட்டது. மேலும் யோகாசனத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்றிய தமிழக ஆளுநர் R.N. ரவி யோகாசனம் உடலுக்கும் மனதுக்கும் ஆத்மாவிக்கும் நன்மை தரும் என கூறினார். மேலும் திருமூலரையும் நினைவு கூர்ந்தார். தற்போது யோகாவை அதிகமானோர் ஆர்வமுடன் கற்றுக்கொண்டு இருப்பதாக தெரிவித்த அவர், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமானோர் யோகா பயிற்சி மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். நிகழ்ச்சியின் முடிவில் பல்கலைக்கழக வளாகத்துக்குள் தாயின் பெயரில் ஒரு மரம் என்பதன் அடிப்படையில் மரக்கண்டு ஒன்றை ஆளுநர் நட்டு வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதாலட்சுமி உட்பட பல்வேறு ஆசிரியர்கள் அலுவலர்கள் பங்கேற்றனர். Were you able to notice any difference? What is the difference? With your eyes closed, just observe. Solstice, that is the longest day of the year in the northern hemisphere and symbol of light and health, is observed as international. At this juncture, I am grateful to our honorable governor, who is a role model for the youth for gracing the International Yoga Day celebrations at TNAU. In yoga and naturopathy, along with scientific innovations, will make India a Vishwaguru, world leader, minds from Tirumular and Patanjali came from this land, Tamil Nadu. Yoga is for the well-being of individual, for the collective. 10 years back, when Prime Minister Narendra Modi impressed upon the international community to take the benefit of yoga, to this wisdom, this knowledge, which cuts across the national boundaries, boundaries of religion, boundaries of creed, boundaries of language. This knowledge, this gift to be enjoyed by the entire humanity.